Happy birthday to you. என்ன கிட்ட போமாது நான் மேஜிக் மேன் மேஜிக் மேஜிக் எப்படி யோ யோ என்ன நிஜமாவே ஏதோ பண்ற சும்மா இல்லம்ல சும்மா நம்ம இது இன்னைக்கு நேத்து அது பண்ணிக்கிட்டு இருக்கோம் சொல்லு பாப்போம் இது என்னது இல்ல இல்ல நான் கூட அவனை தப்பா நினைச்சேன் எதுக்கு இவன் காலையில பக்கத்துல எல்லாம் சட்டி எடுத்துக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா ஏதோ மேஜிக் வச்சிருக்க பாரு மாமா பாட்டிக்கு வந்து 66 வயசு ஆகுது அடுத்த பிறநாளுக்கு இருக்குமோ செத்து போமா தெரியாது இன்னைக்கு இருக்கான்னு பாரு ரேசை இழுத்துக்கிட்டு இருந்துச்சு இன்னைக்கு அந்த பாட்டி வந்து என்னன்னா ஒரு நாள் சிரிச்சா ஒரு ஆயுஸ் கூடுது இல்லையா அத மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கு இன்னைக்கு பாட்டி அப்ப கிச்சி மூடிட்டே இருப்போம் கெஸ்ட் வந்தா முதல்ல நம்ம தமிழர் பண்பாடு என்ன என்ன எல்லாம் காப்பி கொடுக்கணும்ல அப்புறம் என்ன கொடுக்காம வந்தா எப்படி ஒரு காப்பி ஆளுக்கு ஒரு காப்பி என்னது நீங்க எப்படி என்ன கதை செலக்ட் பண்றீங்க நான் லைன் மட்டும் தான் கேட்பேன் ஏன் டைகர் கேட்க வேண்டியது இது மான் ஒண்ணு அண்ணா உங்க மூஞ்சி பார்த்தாலே சிரிப்பு இது என்ன மான் அந்த மான் கொஞ்சம் ஐயா சிரிச்சிட்டாப்ல அது என்ன மான்னா அந்த மான் தான் சல்லன் போச்சுல சல்மான் அவ்வளவுதான் அடுத்து உங்களுடைய சுப தினங்களுக்கு நீங்கள் அணுக வேண்டிய ஒரே முகவரி மதுரை முத்தவர்கள் மேஜிக் மேன் மதுரை முத்தவர்கள் இது உங்கள் கண்களில் உள்ளார் இந்த அற்புதமான மாயாஜால காட்சி அவர்களை தொகுத்து வழங்க இருக்கிறார் மதுரை முத்தவர்கள் நான் பண்ண போற மேஜிக் 2 நிமிஷம் என்னை வாழ்த்தி பேசுற 20 நிமிஷம் இது உங்கள் முன்னார் ஆசியாவிலே முதல் முறையாக ஓ மை காட் புறாங்கிடா எடுக்க போறாரு ஆஸ்திரேலியா 5 கப்ல மறைய வச்சாங்கல்ல அப்ப நாங்க இருந்தேன் பார்த்தேன் அதான் வேற ஒண்ணுல இருந்தீங்க அது மாதிரி இப்ப நாங்க ஒண்ணு மறைய வைக்க போறோம் இந்த சேர் பாத்தீங்களா ஆமா வெளிய மழை வந்து சேராத்த கிடக்கு அது வேற அது காமெடி தனியா இருக்கட்டும் இதுக்கு வந்து ஒரு பொண்ணு வேணும் உங்களுடைய பெரிய கிளாப் கிடையே பிரியங்க ஒரு நிமிஷம் சேர மறை வைக்க போறோம் உட்காரு ஒரு நிமிஷம் பாட்டிக்கு எல்லாத்தையும் கொடிட்டா எப்படி பாத்தீங்களா ஆயிலிருந்து
இருக்கறதெல்லாம் தெரியும். மூஞ்சே பாரு ஐயா. ஏய் எனக்கு கொஞ்சோண்டு குடுப்பா. கண்ண குத்திக்கிறாத. இருக்காங்க கொடியோட அழகாத்தியா அசார் தைரியமா பண்ணுவீங்கல்ல ஏன்னா கான்பிடம் தான் முக்கியம் ஏன்னா படக்கு படகு வெளி வெளியே வந்துரு போது பயப்படக்கூடாது சரி இது பண்ணும்போது உங்க வாய்ஸ் மாறக்கூட வாய்ப்பு இருக்கு பயப்படக்கூடாது வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டீங்கல்ல இதை லாக் பண்ணு லாக் பண்ணுங்க பாட்டி தம்பி கத்துட்டு வந்த நானே கம்பீரமா இருக்கேன் ஓசில வந்து எதுக்கு போல பெர்ஃபார்மன்ஸ் அதனால உங்க வாய்ஸ் கூட மாறலாம் அந்த நேரம் நீங்க கடைசியா கூட சில வாய்ஸ் பேசிக்கலாம் எனக்கு வாய்ஸ் நல்லா தான் இருக்கு நல்லா இருக்கா நல்லா இருக்கு இனிமேல் எப்படி இருக்கு மட்டும் பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் கடவுளை கும்பிடுங்க தொண்டையில குசுக்கும் பித்த போய் பிதுங்கும் கணையம் கசியும் உண்மையிலே சூப்பர் அதாவது ஒரு விஷயம் வழக்கமா வார வாரம் ஏதாவது கெட்டப் மட்டும் தான் போட்டு வருவேன் அப்புறம் என்ன 20 இருக்கு டைம்ல முடிச்சிட்டேன் ஓகே பரவாயில்ல